கர்த்தரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த காலவேளையில இந்த பரிசுத்த ஓய்வினால் ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் இந்த காணொளி மூலமாக அவரை பாடவும் போற்றவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் அவருக்குரிய கனத்தை செலுத்தும்படியாக தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற இந்த தயவுக்கு நான் நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த ஆராதனை நேரம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி அவரை மகிமைப்படுத்துகிற துதிக்கிற இந்த ஒரு மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நேரமாக மாற்றுவாராக. இந்த வேளையிலும் கூட தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த நேரம் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. இந்த நாள் ஆராதனை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இந்த காணொளி மூலமாக உலகெங்கும் பார்க்கின்ற எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி ஒரு விசேஷித்த செய்தியாயும் இந்த ஆராதனை ஒரு மகிமை புரிந்து ஆராதனையாயும் மாற்றுவாராக. தலைகளை தாழ்த்து கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம், ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளிலும் கூட இந்த வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படி உம்மை துதிக்கும்படி உம்மை மகிமைப்படுத்தும்படி உமக்கு முன்பாக வந்திருக்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இதோ இந்த நாட்களிலே நாங்கள் உம்முடைய ஆலயங்களிலே கூடி உம்மை ஆராதிக்காவிட்டாலும் உம்மை துதிக்க முடியாவிட்டாலும் இதோ நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே இது போன்ற காணொலி நிகழ்ச்சிகள் மூலமாக தொலைக்காட்சிகள் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் என் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டுகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூடமுக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஸ்தோத்திருக்கிறேன் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரம் ஒரு விசேஷித்த நேரமாய் நீர் மாற்றுவீராக. தெய்வ பிரசன்னத்தினால் மூடுவீராக. தெய்வ பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. தேவ ஆவியானவருடைய உன்ன அபிஷேக மண்டபரே உன்னத அபிஷேக பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. தேவ வல்லமுடைய பிரபிதமாய் இறங்குவதாக. எல்லா தடைகளை எடுத்து போடுங்கப்பா. தாராதன் நிமித்தமாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துயரங்கள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடி நீர் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் நாங்கள் பாடும் பாடல்களையும் தியானிக்கிற வார்த்தைகளையும் என் தகப்பனீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை கத்து நினைத்தருளுவீராக. இதோ கத்தாவே இந்த காணொலிக்கு நேராக அமர்ந்திருக்க உடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும் நீர் வழி நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் தேவனை பாடி தேவனை துதிப்போம். நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் எல்லோரும் உற்சாகமாய் பாடி தேவனை கீர்த்தனம் பண்ணுவோமா? உங்கள் எல்லோருக்கும் இந்த பாடல் தெரிந்திருக்கும். எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து பாடும்படியாகவும் உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமாக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால்
தாங்கியே நடத்துவார் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் கத்தரே என் பெலன் எதற்கும் மஞ்சிடே கத்தரே என் பெலன் எதற்குமே அஞ்சிடே அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே நானந்த துனியா உயர்த்துவே அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே நானந்த துனியா உயர்த்துவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் பாடுவோம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்ப ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எல்லோருமாக நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை தேவனே நன்மை அளிப்பவர் நம்பிக்கை தேவனே நம்மை அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லையே என்னை காப்பவர் உறங்குவதில்லையே அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த பாடலாக நம் யாவருக்கும் தெரிந்த பாடல், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாடுவோமா? சேர்ந்து பாடு. எல்லோரும் கரங்களை தட்டிக்கொண்டே உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை நேரத்திலே, பாடுகிற நேரத்திலே எல்லோரும் சேர்ந்து பாடுங்கள். தேவனை ஆராதியுங்கள், துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஏதோ ஒரு டிவிக்கு முன்பாக அமர்ந்து ஏதோ காட்சிகளை மட்டும் பார்க்கிறவராக அல்ல, நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பரிசுத்த ஓய்வினாலே மகிமையாய் பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா. சேர்ந்து பாடுவோமா? என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா. என் கூடவே இருந்தும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. சொல்லுமா? எனக்கு அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இருந்தும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இருந்தும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா. என் வைத்திய நீரே,
நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா என் கூடவே இருந்தும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இருந்தும் ஓ இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவே இருந்தும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இருந்தும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது இல்லாமல் நான் வாழ முடியாது நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது இப்பொழுதும் கூட வேதத்திலிருந்து சங்கீத புஸ்தகத்திலிருந்து சங்கீதம் 20 அதிகாரத்தை நமத்தில் இருக்கிற அன்பு சகோதரன் ராம் அவர்கள் முன்பாக வந்து நமக்காக வாசிப்பார். நாம் யாவரும் வேதத்தை திறந்து சங்கீதம் 20 நாம் கவனமாய் கேட்போமாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பதாக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. தொடர்ந்து தேவாவியானவர் நம்மோட பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆவியும் ஜீவனமாக வல்லமையாய் நமக்குள் கடந்து வந்து தாகத்தோடும் பாரத்தோடும் ஏக்கத்தோடும் வாஞ்சியோடும் காத்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக மாறுவதாக. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இந்த நாள் தியானத்திற்காக தேவாவியானவர் வெளிப்படுத்தின வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகத்திலிருந்து 9:22-23-24 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். எழுதவர்கள் வாசிக்கலாம். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்துக் கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராயிருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக் கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில சவுல் தன்னுடைய தகப்பனாருடைய கழுதைகள் காணாமல் போன பொழுது அவைகளை தேடி அவைகளுக்காக பல கிராமங்கள், பல பட்டணங்கள், பல மலைகள் ஏறி இறங்கி அவைகளுக்காக மிகவும் கவலையோடு காத்து கொண்டிருந்த நேரத்தில், அந்த வழியாக தேவ மனிதனாகிய சாமுவேல் அந்த வழியாக வரும் பொழுது
சவுலை பார்த்து சவுலுக்கு நல்ல ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாழ்த்து செய்தியை 17-ம் வசனமும் 18-ம் வசனமும் 20-21 ஆகிய வசனங்களிலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். எழுதவர்கள் வாசிக்கலாம். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞானதிருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞானதிருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோடே போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். என் அன்புதோட பிள்ளைகளே, ஆம், இங்கு தேவன் சவுலை தன்னுடைய அதிகாரத்திற்கு, தன் ஜனங்களை ஆள்வதற்கான அதிகாரத்திற்கு நியமித்திருந்தார், ஏற்படுத்தி இருந்தார், தெரிந்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களை ஆள ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது தேவன் அந்த நாட்களிலே இருந்த எல்லா மனிதர்களிலும் அவருடைய கண் உலாவி அலசி கடைசியாக சவுலை நோக்கி பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சவுலை தேவன் முன்குறித்து, இந்த சவுலை என் ஜனங்கள் மேல் ராஜாவாகவும் ஒரு அதிகாரியாகவும் நான் வைப்பேன் என்று சொல்லி அந்த சவுலை முன்குறித்து, அந்த சவுலை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு வைத்து வைத்திருந்தார். இந்த தகவலை தன்னுடைய தாசனாகிய சாமுவேலுக்கு இது வெளிப்படுத்தி, தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை, தேவ ஆசாரியனாகிய சாமுவேலை, தேவ மனிதனாகிய சாமுவேலை அவன் தம்மிடத்தில் அழைத்து இந்த ரகசியத்தை சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார். அதன்படி சாமுவேல் சவுலை தரிசித்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் இருவரும் சம்பாஷிப்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்பினுடைய பிள்ளைகளே, இந்த சவுலை தேவனாகிய கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பணிக்கென்றும் தம்முடைய ஜனங்களை ஆளப்போகிற அரசனாக தேவன் கண்டிருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சாமுவேல் அறிந்து இந்த சவுலை கனம் பண்ணுவதை பார்க்கிறோம். இந்த சவுலை உபசரிப்பதை பார்க்கிறோம். இந்த சவுலை விசேஷித்த வண்ணமாக நேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது எப்படி? அன்று மாலையிலே சவுலை சாமுவேல் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய், சவுலையும் அவனுடைய வேலைக்காரர்களையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் ஒரு விசேஷித்த விருந்தை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரர்களிடத்தில் முன்கூட்டியே சொல்லி வைத்திருந்தார், இன்று மாலை நம்மிடத்திற்கு ஒரு விருந்தினர் வருவார், ஒரு சகோதரன் வருவார், அவனோடு கூட அவனுடைய ஆட்களும் வருவார்கள். ஆகவே அவர்களுக்கு இன்று மாலையிலே நாம் சார்பாக ஒரு நல்ல ஒரு விருந்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வேலையாட்களுக்கு நல்ல ஒரு உணவை ஆயத்தப்படுத்தும்படியாக, நல்ல ஒரு மாம்சத்தை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக சொல்லி வைத்திருந்தார். அதன்படியே அந்த சாமுவேலுடைய வேலையாட்களும் அழகான விருந்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். நல்ல சுவையான விருந்து உணவு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, நல்ல மாம்சத்தோடு கூட உணவை ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து சாமுவேல் முன்கூட்டியே சொல்லி வைத்திருந்தார், ஒரு அழகான முன்னந்தொடை, ஒரு விசேஷித்த பீஸ், லெக் பீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷித்த அந்த முன்னந்தொடையை, அந்த பீஸை, அந்த லெக் பீஸை அது பத்திரமாக எடுத்து வைத்து வையுங்கள். அது யாருக்கு என்று கேட்டால், அது சவுல் எனப்பட்ட அந்த ஒரு சகோதரனுக்கு மட்டுமே நீங்கள் அதை பரிமாற வேண்டும். தன்னுடைய வேலையாட்களுக்கு சொல்லி வைத்திருந்தார். அதன்படி எல்லோரும் உணவுக்காக அமர்ந்திருந்த பொழுது
இந்த 23 வசனமும் 24 வசனத்தில் சாமுவேல் அவர்களை பார்த்து சொல்றார். பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். தன் வேலைக்காரனை பார்த்து தன் அருகில் இருக்கிற சவுலுக்கு அவர் சொல்லுகிற காரியம், சவுலுக்காக அந்த வேலைக்காரர்களிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டீங்கன்னா, நான் ஒரு பங்கை கொடுத்து வைத்திருந்தேனே, ஒரு விசேஷித்த ஒரு ஸ்பெஷல் பீஸ், ஒரு முன்னந்தொடையை வைத்து வைக்கும்படியாக நான் சொல்லியிருந்தேனே, அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது சமையல்காரன் ஒரு அழகான ருசியான ஒரு விசேஷமாக ஆயத்த பண்ணப்பட்ட அந்த முன்னந்தொடை, ஆம், அந்த நாட்களிலே அவர்களுடைய வழக்கத்தின்படி அவர்கள் செய்கிற காரியங்கள், அவர்கள் உட்கொள்கிற காரியங்கள். ஆகவே அந்த முன்னந்தொடையையும் அழைக்கப்பட்டவனிடத்தில் கொண்டு வந்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னென்பதோட பிள்ளைகளே, அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஒரு விசேஷமான ஒரு பீஸ், ஒரு துண்டு, கரித்துண்டு, ஒரு லெக் பீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னந்தொடை, இது உனக்காகவே நான் ஆயத்தப்படுத்தும்படியாக, அதை வைத்து வைக்கும்படியாக சொல்லியிருந்தேன். என்னென்பதோட பிள்ளைகளை, இந்த பகுதியிலே நாம் என்ன தியானிக்கிறோம்? சவுல் தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் பெயரிடப்பட்டவர், தேவனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று அறிந்து இந்த சவுலை எவ்வளவு விசேஷித்த வண்ணமாக கவனிப்பதை, உபசரிப்பதை, நேசிப்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. தன்னோடு கூடியிருந்த அத்தனை பேருக்கும் விருந்து செய்திருந்தாலும் கூட சவுலுக்காக மாத்திரம், ஏனென்றால் அவர் ஒரு விசேஷித்த பணிக்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அபிஷேகம் பெறப்போகிறவர், ஒரு மிகப்பெரிய ராஜாவாக அரசனாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் என்பதை சாமுவேல் அறிந்து ஒரு நல்ல ஒரு விசேஷித்த மாம்சத்தை ஆயத்தப்படுத்தி, நல்ல விருந்தை ஆயத்தப்படுத்தி இங்கே சவுலுக்கு முன்பாக வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எடுத்தொரு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அமேன், ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாசிக்கப்பட்ட அந்த பகுதியிலே பொல்லாத மனுஷனாகிய சாமுவேல், சவுல் ஒரு தேவ மனுஷன் அல்லது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட போகிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் என்று எண்ணி ஒரு விசேஷித்த பங்கை எடுத்து வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பொல்லாத மனிதனை பார்க்கிலும் நம்முடைய தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கும், தம்மை நேசிக்கிறவர்களுக்கும், தம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறவர்களுக்கும் இன்னும் அதிகமாய் செய்யாதிருப்பது எப்படி? ஆம், ஹல்லேலூயா. இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம், தேவன் தம்மில் அன்பு கூர்ந்து தம்மிடத்தில் அன்பாயிருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான சகல நன்மைகள், பலவிதமான ஆசீர்வாதங்கள், தம்மை நேசிக்கிறவர்களுக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்மால் தெரிந்து கொண்டவர்களுக்காக, தம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்காக அவர் வைத்து வைத்திருக்கின்றதான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அதிசயங்கள், அற்புதங்கள் நம் கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே இந்த நாளிலே அன்று சாமுவேல் எப்படி சவுலுக்கென்று ஒரு விசேஷித்ததாக அந்த விருந்தை வைத்து வைத்திருந்தாரோ, அதே போல இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களாகிய நமக்காக, தம்முடைய நாமத்தில் அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்காக, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்காக, இதோ அவருடைய பெயரால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமே, அவரை விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருக்கிறோமே, இன்றைக்கு நமக்கும் தேவன் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறாராம். ஆம், அவைகள் நம் கண்கள் காணவில்லை, நம்முடைய செவிகள் கேட்கவில்லை, நம்முடைய இருதயங்களுக்கு தோன்றவும் இல்லை, ஆனாலும் தேவன் ஏற்ற விலையிலே அவைகள் நமக்கு தந்து அந்த பந்தியிலே நம்மை பங்கு பெறும்படியாக
அவரோடு கூட அந்த பந்தியில் அமரும்படியாக தேவன் நமக்கு ஒரு பாக்கியத்தை உண்டு பண்ணுவார். ஹலேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வார்த்தை எழுதியிருக்கிறபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எங்கே எழுந்திருந்தது, எங்கிருந்து இந்த வசனத்தை கோட் பண்ணுகிறார் என்று கேட்டீர்களானால், ஏசியாவின் புஸ்தகத்திலே 64:4 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் உண்டானது முதல் ஒருவரும் கேட்கவும் இல்லை, ஒருவனும் அவைகளை உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கின்ற அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள் ஏராளம் ஏராளம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தம்மில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஒரு பங்கு எடுத்து வைத்து வைத்திருக்கிறாராம். ஆம், ஹல்லேலூயா. இன்றைக்கும் என் அன்புடைய பிள்ளைகளே, அவரை ஆராதிக்கிற நமக்கென்று, அவரை நேசிக்கின்ற நமக்கென்று, அவரை விசுவாசிக்கிற நமக்கென்று, கர்த்தருடைய வருகைக்கென்று காத்திருக்கிற நமக்கென்று, எப்பொழுது நான் அவரை காண்பேன், நான் எப்பொழுது பரலோகத்திற்கு செல்வேன் என்று வாஞ்சியோடு தாகத்தோடு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கின்ற நமக்காக நம்முடைய அருமை இரட்சகர் ஒரு விசேஷித்ததொன்றை பரலோகத்தில் நமக்கென்று வைத்து வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் அவைகளை ஏற்ற விலையில் நமக்கு அவைகள் அருளி நம்மை ஆசீர்வதிப்பார். என் அன்புடைய பிள்ளைகளே, நாம் விசேஷித்தவர்கள் எதனால் தெரியுமா? நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எடுத்தோர்கள் வாசிக்கலாம். ஏசியாவின் புஸ்தகத்தில் 43:1 இப்படியாய் சொல்லுகிறது. ஏசியாவின் புஸ்தகம் 43:1. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். வாசிக்கப்பட்ட பகுதியில் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு இஸ்ரவேல் யார்? இன்றைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு அவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கிற, அவரை நோக்கி ஜெபிக்கிற, அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, அவருக்கு காத்திருக்கிற, அவருடைய நாமம் மகிமைக்கென்று வாழ்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய நான் என்ன சொல்கிறேன் என்றால், பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடைய தாசன், நீ என்னுடையவன். உன்னை ஒன்று சும்மா உன்னை நான் அழைக்கல, பெயர் சொல்லி அழைச்சிருக்கேன். உலகத்தில் உள்ளவைகளிலிருந்து நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக அழைத்தார், எதற்காக நம்மை பிரித்தார், எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? நமக்கென்று ஒரு விசேஷித்த பங்கை வைத்திருக்கிறாருங்க. அதை கொடுக்கும்படியாக தான், கொடுக்கும்படியாக தான் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சிறு பிள்ளைகளே, மெய்யாகவே தேவன் நமக்காக ஒரு விசேஷித்த பங்கை வைத்து வைத்திருக்கிறார். விசேஷித்த ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய மாமிச கண்கள், மாமிச செவிகள், மாமிச இருதயங்கள் அவைகளை காண முடியாவிட்டாலும் ஏற்ற வேளையில் தேவன் அவைகள் நமக்கு தந்தருளுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் விசேஷித்தவர்கள், நாம் விசேஷித்தவர்கள். வி ஆர் கோயிங் டு கெட் ஆல் தோஸ் பிளெஸிங்ஸ். எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு நாள் கர்த்தரோடு கூட இசைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவரை மகிமைப்படுத்துகிற நாட்களிலே தேவன் நமக்குரிய பங்கை நமக்கு தந்து அவர் நம்மை நிச்சயமாகவே மகிமைப்படுத்துவார். அலையிலே சொல்லுவோமா, அலையிலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் பாருங்க சொல்றாரு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். தம்முடையவர்களுக்கு எப்படி அவர் அருளாது இருப்பார், அவர் எப்படி கொடுக்காமல் இருப்பார்? வீடுகளிலே, நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பெற்றோர்கள் தாங்கள் அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்தவைகளை மறைத்து வைத்து கொடுப்பதைப் போல, பொல்லாதவர்களாக அவர்களே அப்படி கொடுக்கும் பொழுது நம்முடைய தேவன், நம்முடைய பரமபிதா, அவர் நமக்கு நிச்சயமாகவே சொன்னபடி நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது வேதத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம்
33 சங்கீதத்திலே 12 வசனத்திலே இப்படியாக பக்தனாகிய தாவீது எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்கிவமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், ஜாதி என்று சொல்லும் பொழுது தேசங்கள் என்று சொல்லப்பட்டு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆகவே கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற எந்த தேசமும் எந்த ஜாதிகளும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆம், என் அன்பு பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய லிஸ்டிலே நாம் இருக்கிறோம், அவருடைய பட்டியலே நாம் இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய பெயர்கள் உலக பிரகாரமான பெயர்கள் நாம் இல்லாமல் போகலாம், ஆனால் நம்முடைய பெயர் தேவன் தம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் எல்லோரும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம். நாம் எல்லோரும் கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்களாய் இருக்கிறோம். நாம் எல்லோரும் பாக்கியவான்கள். ஒருவேளை இன்றைக்கு அந்த பாக்கியம் என்னது என்பதை நீங்கள் உணராமல் அறியாமல் இருக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு நாள் வரும், உன்னுடைய பாக்கியத்தை நீ காண்பாய், உன்னுடைய மேன்மையை நீ காண்பாய், உன்னுடைய விசேஷத்தை நீ காண்பாய். ஆம், நீ எவ்வளவு விசேஷித்தவன் விசேஷித்தவள் என்பதை அந்த நாளிலே நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இன்றைக்கு கேட்பதற்கு பைத்தியமாய் தோன்றலாம், இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு பரியாசமாய் தோன்றலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே உன்னை அழைத்த தேவன், உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லுகிற அன்பு தெய்வம் உனக்காகவும் எனக்காகவும் விசேஷித்த நன்மைகள், விசேஷித்த மேன்மைகள், விசேஷித்த ஆசீர்வாதங்கள் தம்முடைய ராஜ்யத்திலே மறைத்து வலித்து வைத்திருக்கிறாராம். அவர் ஒழித்து வைத்திருக்கிறார், ஏற்ற விலையிலே நமக்கு கொடுப்பார். நிச்சயமாகவே அவர் நமக்கு தருவார். நாம் எல்லோரும் காத்திருக்க வேண்டும், அவைகள் பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும். இயேசையா சொன்னது போல, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் தேவன் நன்மையானவைகளை வைத்து வைத்திருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கழுதைகளுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்த அந்த மகனை தேவன் அழைத்து ஒரு மிகப்பெரிய ராஜாவாக மாற்றுவதற்கு முன் குறித்து இவ்வளவாய் அன்பு கூறும் பொழுது, நிச்சயமாகவே நாம் எல்லோரும் கூட இன்றைக்கும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய திருப்பணிக்கென்று நாம் அழைக்கும் பட்டிருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை ஒருபோதும் வெக்கப்படுத்த மாட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தரை நேசியுங்கள், திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். நாம் கர்த்தருடையவர்கள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எடுத்தோர்கள் வாசிக்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 6:10 வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6:10 வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அநீதியுள்ளவர் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, நாம் ஒரு சிலருக்கு இந்த பூமியில இருக்கும் பொழுது அநேக உதவிகளை செய்தவர்களாய் இருப்போம், அநேக நன்மைகள் செய்திருப்போம், ஆனால் அநேகர் அந்த நன்மைகளை மறந்தவர்களாய் நன்றி கெட்டவர்களாய் மாறியிருக்கலாம். மனிதன் மறந்து விடுவான், மனிதன் மாறிவிடுவான். நாம் செய்த பிரயாசங்கள், நாம் செய்த ஒவ்வொரு உதவிகள், அவைகளெல்லாம் நினையாமலே போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ, நாம் கர்த்தருக்கென்று எதை விதைப்போமோ அது 100 திரும்ப பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்காக நாம் செய்கிற எந்த பிரயாசமும் அது விருதாவாக போகவதில்லை. என் அன்புதோடு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் வேதத்தை வாசிக்கிற அந்த நேரத்தை செலவழிக்கிற நேரங்கள், ஆலயத்திற்கு செல்கிற நேரங்கள், தேவனை ஆராதிக்கிற ஆராதனை நேரங்கள், நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிறதும், ஏழைகளை உபசரிப்பதும், கர்த்தரின் பெயராலே கர்த்தருடைய பிள்ளைகளை உபசரிப்பதும், ஒரு கலசத்தை தண்ணீரை கொடுத்தால் உன்னுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாயிருக்கும் என்று சொன்ன நம்முடைய அருமையான இரட்சகருடைய வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது. ஆம், என் அன்புடைய பிள்ளைகளே, ஏழைக்கு இறங்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் திரும்ப அந்த கடனை நமக்கு கொடுப்பாராம், அதனுடைய பலன் நமக்கு கொடுப்பாராம்.
பாருங்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு பிரயாசத்தோடு வந்து இங்கே அமர்ந்திருக்கலாம். இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கி இருக்கலாம். எவ்வளவோ அலுவலகங்கள் மத்தியில், எத்தனையோ காரியங்கள் மத்தியில், எத்தனையோ உங்கள் சொந்த வேலைகள் மத்தியில், இது ஓய்வினால், இது பரிசுத்த ஓய்வினால் கர்த்தருடைய நாள் என்று அறிந்து நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் வாஞ்சியோடு அமர்ந்திருக்கிறீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய பிரயாசங்களை, உங்கள் வாஞ்சைகளை, உங்கள் தாகத்தை அவர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல, அநீதியுள்ள தேவன் அல்ல. நிச்சயமாகவே அதற்குரிய பலனை நமக்கு கொடுப்பார். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள், அவர் மேல் தாகமாக இருக்கிறவர்கள், நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய தேவன் ஒருபோதும் வெக்கப்படுத்த மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மெய்யாகவே இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை வெக்கப்படுத்த மாட்டார். நம்பிக்கையோடு இருங்கள், காத்திருங்கள், கர்த்தருக்குள் தரித்திருங்கள், தொடர்ந்து கர்த்தருக்கென்று பிரயாசப்படுங்கள். என்னுடைய பிரயாசங்கள் மறக்கப்பட மாட்டாது. தேவன் நமக்காக விசேஷித்த ஒன்றை வைத்து வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தீத்துவின் புஸ்தகத்தில் 2:14 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது 2:14 இப்படியாக சொல்லுகிறது, நாம் பார்க்கிறோம். வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். இந்த வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டார். முதலாவது, நம்முடைய தேவன், நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் நம்மை மீட்டு கொண்டார். எப்படி? அவர் நமக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி தம் ஜீவனை கொடுத்து சிலுவையிலே நமக்காக பாடுகள் பட்டு நம்மை மீட்டெடுத்தவராக, உலகத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தவராக, சாப கட்டுகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்தவராக, சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கினவராக, நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாக, இரண்டாவதாக மீட்ட தேவன் அப்படியாய நம்மை தெருக்களிலே, தெருவிலே, நட்டாற்றிலே தவிக்க விடாமல் தம்முடைய சொந்த ஜனங்களாகவும், சொந்த பிள்ளைகளாய், குமாரர் குமார்த்திகளாய் மாற்றி அவருடைய நற்கிரியைகளை செய்ய நம்மை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை அவர் சுத்திகரித்திருக்கிறார். அவருடைய திருரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்திருக்கிறார். எதற்காக? நாம் இந்த பூமியில் வாழும் காலங்களிலே மீட்கப்பட்ட நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாம், கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இந்த பூமியில் வாழும் காலங்களிலே நாம் we have to do good things. கர்த்தருடைய நாமத்திலே அநேக நன்மைகள் செய்கிறவர்களாய் நாம் சுற்றி திரிய வேண்டும். நம்முடைய கர்த்தர் அதுதான் செய்திருக்கிறார். என் அன்புதோட பிள்ளைகளை, வேதத்தில் வாசிக்கிறபடி நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருடைய நாமத்தை அறிவிப்பதும், கர்த்தருடைய அன்பை பகிர்வதும், கர்த்தருடைய அன்பிலே நாம் நற்கிரியைகளை செய்வதும், ஆம், அது செய்வதற்காகவே தேவன் இன்றைக்கு நம்மை உயிரோடு வைத்து வைத்திருக்கிறார். நம்மை ரட்சித்த தேவன், நம்மை அழைத்த தேவன், ஏதோ நாம் துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த மட்டுமல்ல, அவர் வருகின் பரியந்தம் நாம் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய வேண்டும். கர்த்தருடைய அன்பை நாம் செய்கிற நற்கிரிகள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அப்படி படும் பொழுது, அப்படி செய்யும் பொழுது தேவன் நம்முடைய பிரயாசங்களை அவர் மறக்கவே மாட்டார். மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவனும் அல்ல. என் அன்புதோடு பிள்ளைகளை, இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு போதிக்கிறது என்ன? நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன், தம்முடைய சொந்த ஜனமாய் மாற்றிக்கொண்ட தேவன், தொடர்ந்து அவருடைய வருகையின் பரியந்தம் நீங்களும் நானும், நாம் எல்லோரும் நற்கிரிகளை செய்கிறவர்களாய் பக்தி வைராக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது சற்று கடினமான ஒரு காரியம். இந்த பூமியில் நாம் இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் நம்மை
அவருக்குரிய பக்தியிலே வாழ வளர விடாது. நம்மை வழிநடத்தாதபடிக்கு, தேவனுக்குள் நம்மை வளராதபடிக்கு சத்ருவானவன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நமக்கு எப்பொழுதும் இடர்லாகவே இருந்து கொண்டிருப்பான். அவன் தடை செய்கிறவனாயிருப்பான், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிறவனாயிருப்பான். கர்த்தருடைய நற்கிரிகளை செய்யக்கூடாதபடிக்கு, பக்தி விருத்திக்கு ஏதுவான கிரியைகளை செய்யக்கூடாதபடிக்கு, ஜெபிக்கக்கூடாதபடிக்கு, வேதத்தை வாசிக்கக்கூடாதபடிக்கு, ஆலயத்திற்கு செல்லக்கூடாதபடிக்கு, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்கக்கூடாதபடிக்கு அவன் தடுக்கிறவனாக, இடரலாய் இருக்கிறவனாக, அந்த நற்கிரியைகளுக்கு அவன் இடரலாய் இருக்கிறவனாக இருப்பான். ஏனென்றால் தேவனை பிரியப்படுத்துவதும் தேவனை மகிமைப்படுத்துவதும் அவனுக்கு ஒருபோதும் இஷ்டமே இல்லை, அவனுக்கு அது விருப்பம் இருக்காது. அவன் எதிரி. நாம் தேவனை தூஷிக்கணும், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யணும் என்பது அவனுடைய நோக்கம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிற ஒரு வார்த்தை யோவானிலே கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். எழுத்தர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 16:33 இப்படியாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எழுத்தர்கள் வாசியுங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, என்னிடத்தில் உங்களுக்கு நல்ல பங்கு உண்டு, என்னிடத்தில் உங்களுக்குரிய மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, மேலான ஆசீர்வாதங்கள் என்னிடத்தில் உங்களுக்கு உண்டு. ஆனாலும் இந்த பூமியில நீங்கள் வாழும் கொஞ்சம் காலம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவமும் உண்டு. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, இடரல்கள் உண்டு. நீங்கள் ஜெபிக்கக்கூடாதபடி, நாம் ஆராதிக்க கூடாதபடி, நாம் தேவனை தொழுது கொள்ளக்கூடாதபடி, தேவனை கிட்டு சேரக்கூடாதபடி, தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாறக்கூடாதபடி, இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள், இம்மைக்குரிய பிசாசின் பிள்ளைகள், பேலியாலின் பிள்ளைகள், சாத்தான் நம்மை ஒருபோதும் நமக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை ஏற்படுத்த மாட்டான். அவன் நமக்கு விரோதமான கிரியைகளை செய்து கொண்டுதான் இருப்பான். ஆகவே என் அன்புடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவங்கள் மத்தியிலே, இந்த போராட்டங்கள் மத்தியிலே, இந்த இடரல்கள் மத்தியிலே சோர்ந்து போக வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெயித்த கிறிஸ்து. இந்த உலகத்தில் உள்ளவைகளை ஜெயித்த கிறிஸ்து, இந்த உலகத்தில் உள்ள போராட்டங்களை, இம்மைக்குரிய போராட்டங்களை ஜெயித்த கிறிஸ்து. மாம்சம் நம்மை ஒருபோதும் கர்த்தருக்குள் வாழ விடாது, வளர விடாது. ஆனால் ஆவியோ நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி அவருக்குள் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று நமக்கு துணை செய்கிறதா இருக்கின்றது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நற்கிரிகளை செய்வதற்கு நமக்கு துணை செய்கிறவராயிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்வடைய வேண்டாம். தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழவும், தேவனுடைய நாமத்தில் நற்கிரிகளை செய்யவும், கர்த்தருடைய பெயரால் அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் வாழவும் நிச்சயமாகவே அவர் நமக்கு துணை செய்வார். நாம் அவரை விட்டு தூரம் போக வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நாம் இந்த போராட்டத்திலே, இம்மைக்குரிய போராட்டத்திலே நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது தேவன் நமக்கென்று அநேக நன்மைகளை ஒழித்து வைத்திருக்கிறார், பரலோகத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். அவைகளை நிச்சயமாகவே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நாம் இந்த உலகத்தில் உள்ளவைகளை ஜெயித்தால், இந்த உலகத்தில் உள்ள இச்சைகளையும் மாம்சத்தையும் நாம் ஜெயித்தால், இந்த உலகத்தில் உள்ளதான அக்கிரம அந்நியாயங்களை நாம் ஜெயித்தால், பாவத்தை ஜெயித்தால், பிசாசின் கிரியைகளை ஜெயித்தால், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் என்னவென்று நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2:17 ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 எடுத்து வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்பு நடப்பிள்ளைகளை, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, இந்த சோதனைகளையும் போராட்டங்களையும் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள ஆசாபாசங்கள் விச்சைகள் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் சகலவற்றையும் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கின்றதான் ஆசீர்வாதங்களிலே நாம் முதலாவது பார்க்கும் பொழுது அவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். மறைவான மன்னா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை பொழிந்து தேவன் அவர்களை திருப்தி ஆக்கினார். அது வெளிப்படுத்தப்பட்ட மன்னா. தேவன் அவர்களுக்கு பகிரங்கமாய் எல்லோரும் புசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட மன்னா. ஆனால் இன்றைக்கு நாம் உலகத்தை ஜெயிக்கும் பொழுது, ஜெய பெற்றவர்களாய் நாம் நம்முடைய ஓட்டத்தை நாம் முடிக்கும் பொழுது, தேவன் நமக்கென்று மறைவாக ஒரு விசேஷித்த மன்னாவை வைத்திருக்கிறாராம். அது சாமுவேல் சவுலுக்கு கொடுத்த முன்னந்தொடையை போன்றது அல்ல, அது ஆட்டின் இறைச்சி போன்றது அல்ல, ஒரு கோழி இறைச்சி போன்றது அல்ல. என் அன்பு தோடி பிள்ளைகளே, இவைகளெல்லாம் இம்மைக்குரியவைகள். ஆனால் நம்முடைய தேவன் உனக்காக எனக்காக அவரை ஆராதிக்கின்ற, அவரை நேசிக்கின்ற, எத்தனையோ பாடுகள் இடர்கள் மத்தியிலே அவரை துதிக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கென்றும் அவர் வைத்து வைத்திருக்கிறதானே மிக விசேஷித்த காரியம் என்னவென்று கேட்டீங்கன்னா, அது வேதம் சொல்லுகிறது, மறைவான மன்னா. மன்னா என்பது தேவ தூதர்கள் புசிக்கின்ற உணவு. இட் இஸ் த ஃபுட் ஆஃப் ஏஞ்சல்ஸ். தட் இஸ் த மீல் ஆஃப் ஏஞ்சல்ஸ். தேவதூதர்கள் புசிக்கக்கூடிய உணவு தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய சாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். விசேஷித்த மன்னாவை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறார். ஆம், என் அன்புடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய நாமத்தை நம்முடைய நெற்றியிலே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு விசேஷித்த பெயர்களை தேவன் நமக்காக பொறித்து வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு நாமத்தை, ஒரு பெயரை ஒரு கல்லின் மேல் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது எழுதியவருக்கே அல்லாமல் வேறு ஒருவருக்கும் அந்த பெயர் தெரியாதான். அப்படிப்பட்டதானே ஒரு விசேஷித்த பெயர் நாமத்தை தேவன் நமக்காக வைத்து வைத்திருக்கிறார். என் அன்பு தேவன பிள்ளைகளே, நாம் புதிய நாமங்களை பெற்று, புதிய பெயர்களை பெற்று வாழப்போகிறோம். இன்றைக்கு இருக்கின்ற இந்த பெயர்கள் எல்லாம் இந்த பூமியோடு ஒளிந்து போகும். இந்த பூமியில வாழும் வரைக்கும் நம்மை அழைப்பதற்காக வைக்கப்பட்டது தான் இந்த பெயர்கள். நாம் மறைந்து போனால் நமக்கு ஒரு பெயர் இல்லாமல் இந்த பூமியில் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் தேவன் நமக்கென்று ஒரு விசேஷித்த நாமத்தை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்களே நீங்கள் பாக்கியவான்கள். தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நமக்கென்று மறைவான மன்னாவையும் விசேஷித்த நாமத்தையும் வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, இரண்டாம் அதிகாரம் 26வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம், இரண்டாம் அதிகாரம் 26வது வசனத்திலும் தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் அங்கே பார்ப்போம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவினிடத்திலிருந்து அதிகாரம் பெற்றது போல, நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பூமியில நமக்கு எந்த அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஒரு சாதாரணமான அற்பமான மக்களாக எண்ணப்படலாம். ஒருவேளை ஆகாதென்ற கல்லு போல நம் அநேகரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உதவாக்கரையைப் போல அநேகர் நம்மை உதறித்தள்ளி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் அருமையானவர்களாக இருக்கிறோம். நாம் ஜெயிக்கும் பொழுது, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம், நம்முடைய மரண பரியந்தம், கர்த்தருடைய வருகையின் பரியந்தம், நாம் தேவனுடைய கிரியைகளை கை கொள்ளும் பொழுது, தேவனுடைய கற்பனையின்படி வாழும் பொழுது, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பாராம். இந்த பூமியிலே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீடர்களுக்கு அவர்
இந்த பூமியிலே சில அதிகாரங்களை கொடுத்திருந்தார். சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க, பிசாசிகளை துரத்த, வியாதிகளை குணப்படுத்த, இவைகளில் அற்பமான அதிகாரங்கள். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்க போகின்ற அந்த விசேஷித்த அதிகாரம் அண்ட சராசரங்களை ஆட்டி படைக்கக்கூடிய அந்த வல்லமை, காற்றையும் கடலையும் அதட்டின வல்லமை அதிகாரம். இந்த அதிகாரங்களிலே தேவன் நம்மை நடத்தப் போகிறார். அடுத்த மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம், மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில், ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு பெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட அந்த பகுதியிலே ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரத்தை நான் தரிப்பிப்பேன் என்றார். அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெண்மையான வஸ்திரங்கள், பிரகாசிக்கிற வஸ்திரங்கள். தேவன் எந்த அசூசியும் இல்லாமல், எந்த கரையில்லாத பரிசுத்தமான பரிசுத்தவான்களுக்குரிய அந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களாக அந்த வஸ்திரங்களை நம்முடைய கர்த்தர் நமக்கு தரிப்பிப்பாராம். ஹலேலூயா, ஹலேலூயா. இளைய குமாரன் அவன் திரும்பி தன் தகப்பன் எடுத்து வீட்டுக்கு வரும்பொழுது வந்த பிற்பாடு அந்த தகப்பன் அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரங்களை அணிவித்து அவனை மகிமைப்படுத்தினார். பொல்லாதவர்களாக இவர்கள் இப்படி செய்யும் பொழுது நம்முடைய தேவன் ஜெயங்கொள்கிறவர்களாகிய நமக்கு, வெற்றியோடு அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறவர்களாகிய நமக்கு அவர் வெண்வஸ்திரத்தை வைத்து வைத்திருக்கிறாராம். என் அன்பதனுடைய பிள்ளைகளே, அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறியா? அதை பெற்றுக்கொள்வதற்கு நம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அது மட்டுமல்ல, ஜீவ புஸ்தகத்திலே ரட்சிக்கப்படுகிறவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுடைய பெயரை தேவன் கிறுக்கி போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவனுடைய பெயர் கிறுக்கி போட மாட்டாது. ஜெயங்கொள்கிறவனுடைய பெயர், அதாவது மரணத்திற்கு பின் மரண பரியந்தம் ஆண்டவருக்காக சாட்சியாக நாம் வாழும் பொழுது, கர்த்தருக்கென்று மகிமையாய் வாழும் பொழுது, கர்த்தருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கும் பொழுது, இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நாம் ஜெயிக்கும் பொழுது தேவன் நம்முடைய பெயரை கிறுக்கி போடாமல் இருப்பார். இல்லாவிட்டால் அந்த பெயரை கிறுக்கி போடுவார், கிறுக்கி போடுவார். தகுதியற்றவர்கள் என்று நாம் இந்த பூமியில கண்ணை மூடின உடனே அங்கே பெயர் கிரிக்கப்படுவதும் கிரிக்கப்படக்கூடாமல் இருப்பதும் நம்முடைய கிரியைகளின் பொறுத்து இருக்கிறது. ஆகவே நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்பாகவும் மிகவும் பிரயோஜனமுள்ளவைகளாயும் ஆசீர்வாதம் உள்ளவைகளாயும் இருக்கட்டும், நற்கிரியைகளாய் இருக்கட்டும். என் அன்புடைய பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகளை அவர் மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. அடுத்து வாசிக்கும் பொழுது மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம், மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். ஹீல் பிகம் த பில்லர், ஹீல் பி த பில்லர். ஒரு தூணாக இருப்பேன். தூண் எல்லாவற்றையும் தாங்கக்கூடியது, ஒரு பெரிய கட்டடத்தை தாங்கக்கூடியது. தூண் தூணாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். என் அன்புடைய பிள்ளைகளை, மெய்யாகவே நாம் ஜெயிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே ஏதோ குச்சிகளைப் போல கோள்களைப் போல ஆண்டவர் வைக்க மாட்டார். நம்மை ஆண்டவர் அவருடைய தூண்களாக, அவருடைய ஆலயத்தில் தூண்களாக வைப்பார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பன்னிரண்டு சீஷர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அது பன்னிரண்டு கோத்திரங்களுக்கு அடையாளமாக தெரிந்து கொண்டார். பன்னிரண்டு கோத்திரங்களை தெரிந்து கொண்ட தேவன், பன்னிரண்டு சீஷர்களை தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கு நம்மையும் தேவனுடைய ஆலயத்திலே பன்னிரண்டு தூண்களாக நிறுத்துவதற்கு வாஞ்சியோடு இருக்கிறார். அந்த தூண்களைப் போல நாம் இருப்பதற்கு தேவன் ஆசையாக காணப்படுகிறார். நாம் ஜெயித்தால் நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்திலே தூண்களாக இருப்போம். அது மட்டுமல்ல, அவருடைய நாமத்தை, அந்த நாமத்தை, எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர்
ஒரு புதிய நாமத்தை நம்மேல் எழுதுவாராம். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குரியவர்களாய் மாறும் பொழுது, கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும் பொழுது, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது, கர்த்தருக்கென்று வாழும் பொழுது, தேவன் இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போகும் பொழுது தம்முடைய ராஜ்யத்திலே நமக்கென்று விசேஷித்த பெயர்களையும் கூட வைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கடைசியாக 21 வசனத்திலே பரிசுத்த வேதாகம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. நல்லா கவனிங்க, அழகாய் கர்த்தர் சொல்லுகிறார், அருமையாக சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படி சொன்னார் இல்லைங்களா. ஏதோ உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆம் இங்கே சொல்லும் பொழுது, கர்த்தர் சொல்லும் பொழுது, அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் ஜெயம் கொண்டது என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறத போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நம்மில் ஒருவர் வேதம் சொல்லுகிறது, நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களை என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி நான் அருள் செய்வேன். I'll give the permission, I'll give the chance, நான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், வாய்ப்பு கொடுப்பேன் அல்ல, அவர்கள் உட்கார்வார்கள், நான் எங்கேயோ என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆம் என் அன்புதோட பிள்ளைகளே, நமக்கு எவ்வளோ பெரிய மேன்மையா, தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார போகிறோம். இன்றைக்கு சாதாரணமாக உலகத்தில் ஒரு அதிகாரியுடைய நாற்காலிலே நாம் இஷ்டத்துக்கு போய் உட்கார முடியாது. நாம் எவ்வளவுதான் உண்மையும் உத்தமத்தோடு வேலை செய்தாலும் உழைத்தாலும், அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கோ அல்லது அந்த நிர்வாகத்திற்கு நாம் எவ்வளோ பக்தியோடு அதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருந்தாலும் கூட அந்த மேலான அதிகாரத்தை நமக்கு தரமாட்டார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தருக்கென்று பிரயாசப்படுகிற பிரயாசங்கள் அவர் மறப்பதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. சொல்லுகிறார், என்னோடு கூட, என்னோடு கூட உட்காரும்படி நான் அருள் செய்வேன். யூ வில் கெட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் சிட்டிங் இன் மை தோன், என் மேலே, என் தொடை மேலே உட்காருவதற்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புதோடு பிள்ளைகளே, ஆம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எவ்வளவு வேணும் பொய்யுறையாத தேவன். அவர் நிச்சயமாகவே நமக்கு செய்வார். இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு போதிக்கிறது என்ன, அவருடைய பிள்ளைகளுக்கென்று, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கென்று, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கென்று விசேஷித்தமான காரியங்களை, விசேஷித்தமான நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை அவர் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் உலகம் நமக்கு சாதகமாக இராது, உலகம் நமக்கு பாத்திரமாக இராது. எப்பொழுது பார்த்தாலும் எப்பொழுதும் நம்மை வீழ்த்த வேண்டும், நம்மை ஒழிக்க வேண்டும், அடிக்க வேண்டும், கர்த்தரை அண்டிக்கொள்ளாதபடிக்கு நம்மை தள்ளிவிட முயற்சிக்கும். ஆம் இந்த பூமியிலே இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாய் நமக்கு காணப்பட்டாலும், நாம் இந்த போராட்டத்தில் ஜெயம் பெறும் பொழுது தேவன் நமக்காக ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து 2 Timothy 4:5-6 வசனங்கள். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் வாலிபனான திமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது இப்படியா எழுதியிருக்கிறார். 5 வாசிக்கும் பொழுது, நீயோ எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, மனத்தெளிவுள்ளவனாயிரு. இந்த உலகம் உன்னை வஞ்சிக்கும், இந்த உலகம் உன்னை ஏமாற்றும், உலகம் உன்னை மோசம் போக்கும், உன்னை எப்படி ஆகிலும் கர்த்தரை விட்டு பிரிக்க முயற்சிக்கும், பொய்யான வார்த்தைகளாலே உன்னை சோர்வடைய செய்து, எப்படி ஆகுது உலகத்திலே உனக்கு பலவிதமான சிற்றின்பங்களையும் ஆசைகளையும் காட்டி தேவனை விட்டு உன்னை பிரிக்க முயற்சிக்கும்,
நீயோ எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவனாய் மனத்தெளிவுள்ளவனாய் இரு என்று சொல்லி, தீங்கு அனுபவி, பாடுகள் வந்தால் பாடு அனுபவி, ஆனால் சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லுகிற தேவன். வசனம் ஆறிலே அவர் சொல்லும் பொழுது, ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட போகிறேன், பானபலியாக வார்க்கப்பட போகிறேன், மரிக்கப் போகிறேன், சாகும் தருவாயில் நான் இருக்கிறேன். திமோத்தியுவே, நீ மனத்தெளிவுனவளாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய பணிகளை தொடர்ந்து நடப்பிப்பதற்கு நீ ஜாக்கிரதையாயிரு, சோர்வடையாத, நம்முடைய பிரயாசங்கள் வீண் போகாது என்று சொல்லுகிற தேவன். வசனம் 7-8 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடு என்று திடப்படுத்துகிறான். பாருங்க இந்த வசனங்கள், 7-8 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தியை திடப்படுத்தினது போல தன்னுடைய சாட்சியையும் பகிர்ந்து கொள்கிறார். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தையும் முடித்துவிட்டேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் ஒரு நல்ல பங்கு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நல்ல பங்கு, விசேஷித்த பங்கு ஒன்று எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடமாகிய அந்த கிரீடம் கர்த்தர் எனக்கு கொடுக்கும் நாள் நெருங்கியிருக்கிறது. நான் பட்ட பிரயாசங்கள் ஒருபோதும் வீண் போகாது. நல்ல போராட்டத்தை நான் போராடி இருக்கிறேன், என் ஓட்டத்தை முடித்தேன், ஜெயம் பெற்றிருக்கிறேன். உலகம் என்னை எத்தனையோ முறை வாதைகளாலும் வேதனைகளாலும் பலவிதமான போராட்டங்களினாலும் அடிகளினாலும் என்னை துன்புறுத்துகளினாலும் கர்த்தரை விட்டு பிரிக்க முயற்சித்தது, ஆனாலும் முடியவில்லை. காரணம், நான் கர்த்தருக்குள் திடமனதாயிருந்தேன், எல்லாவற்றையும் சகித்தேன், எல்லாவற்றையும் ஜெயித்தேன். இன்றைக்கு நீதியின் கிரீடத்திற்காக நான் ஆவலோடு கூட இருக்கிறேன். நீதியுள்ள நியாயாதிபதி அந்த நாளிலே, அவருடைய வருகையிலே, நான் அவருடைய ராஜ்யத்தில் போகும் பொழுது அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தருவார். எனக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவருடைய பிரசன்னம், அவருடைய வருகை எதிர்நோக்கி கொண்டு ஆயத்தத்தோடு அவருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அது கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தில் நிலைத்திரு, ஆவியில் பலனாயிரு, கர்த்தருடைய காரியங்களை செய், அவருடைய நற்கிரிகளை செய், பக்தியில் வைராக்கியமாயிரு, பக்தியுள்ளவனாயிரு, அவருடைய பலி வருகை பரியந்தம் நிலைத்திரு. என் அன்புடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சவுளை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாய், ஏதோ பேரால் அழைக்கப்பட்டவர்களுமாய் இராமல், தொடர்ந்து அவருடைய நாமத்தில் நாம் பக்தி வைராக்கியத்தோடு நற்கிரிகளை செய்கிறவர்களாக இருந்து மரண பரியந்தம் நாம் நிலைத்திருந்தால், தெய்வம் நமக்கென்று வைத்திருக்கின்ற சகல மறைவான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நமக்கு தந்து நம்மை கனப்படுத்துவார். ஆம், இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நம்மை மறக்கின்ற தேவன் அல்ல, நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவோ பிரயாசங்கள் பட்டிருப்போம், எதெதற்கெல்லாம் நாம் உழைத்திருப்போம், உழைச்சிருப்போம், செலவு செய்திருப்போம், எவ்வளவோ செலவு செய்து அதற்காக பாடுபட்டிருப்போம், ஆனால் அவைகளெல்லாம் மறந்து போய்விடும். கர்த்தருக்கு என்று நாம் எதை விதைப்போமோ அது நிச்சயமாகவே பரலோகத்தில் நாம் அதை அறுவடை செய்வோம். இம்மையிலே நாம் எதை இழப்போமோ பரலோகத்தில் மறுமையிலே 100 மடங்கு நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த நாளிலே நாம் எல்லோரும் இந்த பாக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் தேவனை மகிமைப்படுத்துவோம். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்ற மகிழ்ச்சியோடு மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகைக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக என்னவெல்லாம் தொடர்ந்து நாம் பிரயாசப்பட வேண்டுமோ, நற்கிரிகளை செய்து பாடுபட வேண்டுமோ, நாம் நற்கிரிகளை செய்து பாடுபடுவோம். கர்த்தருக்காக விசுவாசத்தில் நிலைச்சிருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளிலும் கூட இதோ இந்த செய்தியை கேட்டவுடன் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திருக்கிறேன். ஆண்டவரே, உலகத்தின் பின்னே சென்று கொண்டிருந்த சவுளை நீர் பெயர் சொல்லி அழைத்து அவனை முன்குறித்து, ஆண்டவரே, தேவதாசனாகிய சாமுவேல் மூலமாக நல்ல ஒரு விருந்தை கொடுத்து அவனை கனப்படுத்தி நீர் அதற்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவன், நீர் அழைத்தவர்களை, பெயர் சொல்லி அழைத்தவர்களை கனப்படுத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கொள்ளாதவர்களாகி இவர்களை உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூறும் பொழுது, இவ்வளவாய் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பொழுது,
இவ்வளவாய் ஒருவர் ஒருவர் நேசிக்கும் ஆண்டவரே உபசரிக்கும் பொழுது கனப்படுத்தும் பொழுது ஆமேன். தேவரீர், நீர் எங்கள் பரமப்பிதா. இவர்களை காட்டிலும் நீர் அதிகமாய் எங்களை நேசிப்பீர். உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் ஆண்டவரே உமைக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நீர் வைத்து வைத்திருக்கிற நன்மைகள், மேன்மைகள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் எங்கள் கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, எங்கள் இருதயத்திற்கு தோன்றவும் இல்லை என்று இந்த வேதத்தில் நாங்கள் வாசித்திருக்கிறோமே கர்த்தாவே. இந்த வேளையிலே இதோ அமர்ந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உம்முடைய மறைவான மன்னா ஆண்டவரே, விசேஷித்த நாமம், விசேஷித்த பெயர் ஆண்டவரே, உடைய ஆலயத்தில் தூணாகவும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாகவும் உடைய ராஜ்யத்தில் விசேஷித்தவர்களாய் அதிகாரம் பெற்றவர்களாய் காணப்படவும் என் தேவன் நீர் அனுகிரகம் செய்வீராக. எங்களில் ஒருவரும் கைவிடப்படக்கூடாதபடிக்கு என் தேவனுடைய வருகைக்கு தகுதிப்படுத்த முடியா ஜெபிக்கிறேன். இதோ உங்களுடைய பிரசன்னத்தின் நாளிலே நீர் வரும் பொழுது, உங்களுடைய வருகையில வரும் பொழுது இங்கு கூடி வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் இந்த ராஜ்யத்திற்கு நேராய் கடந்து வர வேண்டும். நீரே எங்களுக்கு கிருபித்தார், தகுதியித்தார். இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தையும் நாங்கள் நேசிக்காம உம்மையும் உம்முடையவைகளை நேசித்து உம்மை இன்னும் அதிகமாக கிட்டி சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்த கத்திரிக்கிற வைத்தார். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். என் மீட்பரும் எங்கள் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் அற்புத நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமேறு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் இன்றும் என்றும் சதான அனைவரோடும் கூடியிருந்து அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் அவருக்குள் நிலைத்திருந்து அவருடைய நாமத்திற்கென்று நற்கிரிகளை செய்து அவர் நமக்கென்று வைத்திருக்கிற மறைவான சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் மட்டும் முடிவு வரை நிலைத்திருக்க நமக்கு துணை செய்வாராக, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த நாளிலே தேவனுடைய ஆராதனையில் கலந்து கொண்டதற்கு நன்றி. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். God bless you. நன்றி. Thank you.